மட்டுமல்ல, ஜபங்களை மட்டுமல்ல, உலகத்திலிருந்து தன்னை போல் பிறரையும் எண்ணி அன்புடன் வார்த்தையாலும் செயல்களாலும் மகிழ்வுடன் மற்றவருக்கு அளிப்பதே பகிர்வு. பகிர்வு பற்றிய செய்திகள் நற்செய்தியிலே 41 இடங்களில் தெளிவாக சொல்லப்படுகின்றது. இறைவனே, தன்னிடம் உள்ள விண்ணக கொடைகளையும் மன்னக வளங்களையும் நம்மோடு பகிர்ந்து நம் மகிழ்ச்சியில் மகிழவே நம்மை உண்டாக்கினார். நம் மகிழ்ச்சி நிறைவு பெற, முற்றிலும் நிலை பெற நம் ஒரே பேரான மகனை நமக்காக இருந்தார். சுயாவியும் தம் அற்புத கொடைகளை, ஆவியின் வரங்களையும் கனிகளையும் நம் மேல் ஆசிரியர் ஊற்றாக நீராக பொழிந்து கொண்டே இருக்கிறார். நமக்காக கொடுக்கப்பட்ட இறை உற்சவம் எங்களுக்கு நீர் கற்றுத்தந்தருகின்றேன். நீர் எமக்கு பகிர்ந்தளித்த இயற்கை வளங்கள், விலங்குகள், உறவுகள் அனைத்தின் வழியாகவும் பகிர்ந்தளித்தலை கற்கவும் செயல்படுத்தவும் உதவி வருகின்றேன். தொடர்ந்து உன் கரத்தால் எங்கள் மன்றாட்டுகளையும் விண்ணப்பங்களையும் ஆசீர்வதியும் உடல் உள்ளம் நலம் தந்து நன்மை செய்யும் பலன் உள்ளவர்களாக வாழ வட்டமருள இறைவா உம்மை மன்றாடுகின்றேன். எங்களுக்கே என் உடத்தை விட்டு நாம் நமது என்ற மனப்பாங்கு நாம் பெற்ற இந்த பெருகை வையகம் இந்த உணர்வில் எங்கள் சொல்லும் செயலும் உருமாற இறைவா உம்மை மனவாசித்து மற்றவர்களுக்கு சாட்சிகளாக வாழ்ந்து வரமருள இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆட்சி உணவை எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னி எங்களை சோதனையிலும் படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். மாந்தியர்க்கு இதங்கள் பாடுவோம்.